ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கிற அஞ்சு வித்தியாசமான ஆண்ட்ராய்டு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஞ்சு கேமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே யூனிக்காக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரி மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அஞ்சு கேமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி கேமிங் வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்க மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வே அப்படின்ற கேம் தான். ஸோ இந்த கேம் எனக்கு இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா லிட்டில் நைட்மேர் அப்படின்ற கேம் இருக்குல்ல, ஸோ அதோட சாயலில் தான் இருந்தது. ஸோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசில் சால்விங் கேமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைஸ் ரொம்ப கம்மி, பட் ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணி நம்ம விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ஃப்ரீ சைட்ஸ் நிறைய இருக்கும், அதில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் நைட்மேர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொடுக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பசில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனாலவே நமக்கு வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி வந்து பசில் சால்விங் கேம் அப்படினாலே ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி லிட்டில் நைட் மாதிரி எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்சைட் அப்படின்ற கேம் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்புறம் லிம்போ இந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும். கம்மி சைஸில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதே டெவலப்பர்ஸ்க்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருந்தது, அதனால தான் மெயினாக அந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேஸ்டு கேம் தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ கேரக்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வில்லேஜ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. த பேலஸ் ஆன் த ஹில் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட நேம். ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட இந்திய ஆடியன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கேமை ஜஸ்ட் சர்ச் பண்ணும்போது பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் கேமில் நம்மளுடைய இந்தியன் வில்லேஜ் அந்த மாதிரி இந்தியன் கல்ச்சரை கொண்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதனாலே கண்டிப்பாக இந்த வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேமோட கேரக்டர் நம்ம இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக கன்வே ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் நடுநடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் போர்ட்ஸ் அதெல்லாமே வரும். ஸோ நம்ம வந்து கேரக்டர்ஸுக்கு அந்த டிராயிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கேமு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை லிஸ்ட் பண்ணதுக்கான ரீசன், ஸோ இந்தியன் கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் டெவலப்பர்ஸ், அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் ஸோ நீங்களும் பார்த்துட்டு இந்த கேமை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ரிவ்யூவும் போடுங்க. போட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா விச் கிரே அப்படின்ற கேம் தான். ஸோ இது வந்து ஹாரர் பேஸ்டு கேமு. ஸோ கிரானி விளாண்டவங்களுக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்குவோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விச் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்று கிரானிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விச் கேரக்டர் இருக்கனால அதுவுமே அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தலைலாம் நல்லா பெருசாக குள்ளமாக வச்சு ஸோ ஒரு கொஞ்சம் பயம் கலந்த மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அந்த கேரக்டர் பார்க்கறதுக்குமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம எப்படி கீ இதெல்லாமே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்றதான் இந்த கேமை கொடுத்துருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸும் ஏகப்பட்டது வந்து இந்த கேமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிரானி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கேமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் மறந்துடாமல் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஸோ எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு நல்ல ஹாரர் கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட் 213 அப்படின்ற கேம் தான். ஸோ இந்த கேம் ஆல்ரெடி வந்து ஸ்பைடர் ஃபைட் 2 அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பைடர் ஃபைட் 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஏபிகே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதையுமே. பட் ஸ்பைடர் ஃபைட் 2 அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் பேஸ்டு கான்செப்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்று ஸ்பைடர் மேன் காஸ்ட்யூமுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே ஒரு ஜர்க்கின் கீழே ஒரு டவுசரை போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் நிறைய வில்லன்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த வில்லனுங்களை அடிக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்தாகப்படுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை போடுறது தாங்க. ஒரு ஒரு லெவலுக்கு போனாலுமே இந்த மாதிரி நாலஞ்சு அடியாளுங்க வரானுங்க, அவங்களை அடிக்கணும், அடுத்து ஒரு பாஸ் ஃபைட்டு, திருப்பி நாலஞ்சு அடியாளங்களை அடிக்கணும், அதில் ஒரு பாஸ் ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி போகிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி கேமில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் டூ சமந்தா அப்படின்ற கேம் தான். ஸோ பேரே வேறு லெவலில் இருக்குதுல, ஸோ சமந்தா அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. நான் கூட சமந்தா தான் வருவாங்களோ அப்படின்னு பார்த்தேன், பட் கேமில் வர கேரக்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் ஒன் கிட்னாப்பர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமு. ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இந்த ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு கேம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிட்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிடுவார், ஸோ நம்மளையும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு மறந்துடாம இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.